Hi friends, இன்னைக்கு நம்ம ஸ்பிரிங் ரோல் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு மாவு பிசையணும். வாங்க மாவு பிசையலாம். ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு போட்டு அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி எண்ணெய் விட்டு பிசையணும். எண்ணெய் விட்டுறது எதுக்காக அப்படினா மாவு சாஃப்ட்டா வரதுக்காக. சோ எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணீர் விட்டு பிசையணும். அப்பதான் மாவு மிருதுவா வரும். இப்ப நம்ம மாவை நல்லா அடிச்சு பிசைவோம். ஏன்னா மாவு எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும் ஸ்பிரிங் ரோல் வந்து. மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி அத சுருட்டி இந்த மாதிரி நல்லா அடிச்சு பிசையணும். அப்பதான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். மாவு எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஸ்பிரிங் ரோல் நல்லா வரும். ஓகே இப்போ நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட்டா வந்துருச்சு. இப்போ இத நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்க போறோம். சோ மேலே எண்ணெய் தடவிடலாம். மாவு வந்து எண்ணெயில நல்லா ஊறட்டும். ஒரு 20 மினிட்ஸ் இத ஊற வச்சிரலாம். பாத்தீங்களா இந்த அளவுக்கு சாஃப்ட்டா ஒரு அளவுக்கு நீங்க வந்து மாவை பிசையணும். இத நம்ம வேற பாத்திரத்துல மாத்தி வச்சு துணி போட்டு மூடி வச்சிரலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு வரலாம் வாங்க. ஓகே இப்ப மாவு ஊறிடுச்சு. எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு இது கூட காய்கறிகளை வதக்கிக்கலாம். 5 பூண்டு பல்லு சீவன பூண்டு பல்லு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு அரை வெங்காயம் நீளமா நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து பாதி கேரட் நீட் நீட்டா வெட்டின கேரட் இதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு 4 பீன்ஸ். இது இத வந்து நாங்க நீட்டா வெட்டி இருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க வெட்டி போட்டுக்கோங்க. கேப்சிகம் பாதி கேப்சிகம் இது. ஒரு கைப்பிடி அளவு துருவின கோஸ். இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெப்பரும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வந்து ரெட் சில்லி சாஸ் இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சோயா சாஸ் இது வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது இல்லனா இல்லாத பட்சத்துல நீங்க வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளுடைய ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி இதை நம்ம வந்து வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஸ்பிரிங் ரோல்குள்ள வைக்க போறோம். இதை வந்து நீங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா வதக்கினா போதும்.
பார்த்தீங்களா நம்மளுடைய மாவு வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம திரட்டலாம். இப்போ இதை நம்ம வந்து தனித்தனி பீசஸாக டிவைட் பண்ணி நம்ம மாவு உருட்டலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் மைதா மாவு போட்டு நம்ம மாவை வந்து இப்போ நம்ம திரட்ட போகிறோம். ரொம்ப மெலிசாக நீங்கள் திரட்டணும். பார்த்தீங்களா, நம்ம நல்லா இந்த மாதிரி மெலிசாக மாவை வந்து திரட்டணும். இப்போ நம்ம அடுத்த லேயரை வந்து ரெடி பண்ணலாம். நம்ம இப்போ 4 லேயர் ரெடி பண்ண போகிறோம். இது ரெண்டாவது, இது மூணாவது. இதுதான் ஃபைனல் லேயர். சோ இதுதான் நீங்க கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இதுல வந்து நம்ம சில டிராப்ஸ் எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவணும். பாருங்க, இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அது மேல நம்ம மைதா மாவு தூவணும். இது எதுக்குன்னா, மாவு வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வர்றதுக்காக. சோ இது மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம இன்னொரு லேயரை இது மேல வைக்கணும். பாத்தீங்களா, இந்த மாதிரி அழகா வச்சுட்டு அதுலயும் நம்ம வந்து அதே ப்ராசஸ் தான், எண்ணெயை தடவிட்டு மைதா மாவை போட்டுட்டு அது மேல இன்னொரு லேயர் வைக்கணும். இப்போ ஃபைனல் லேயர் வச்சாச்சு. இப்ப நம்ம இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். எதுக்காக இப்ப நம்ம இந்த வந்து 4 லேயரா போடுறோம் அப்படின்னா, இது வந்து தனித்தனியா நம்ம போட்டோம்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். இந்த மாதிரி நாளத்தையும் ஒன்னா வச்சு போடும் போது நமக்கு நல்ல சாஃப்டா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாவும் வரும். சோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். லைட்டா இந்த மாதிரி நம்ம வந்து அதை போட்டு பெரட்டி எடுத்தா போதும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்டா உங்களுக்கு வரணும். இந்த அளவு நீங்க மாவை திரட்டணும். அதுக்காக நான் சொல்றேன், இங்க பாருங்க நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாத்தீங்களா. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு இருக்கும். பாருங்க, நீங்க தனியா போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும், இது மாதிரி இருக்காது. சோ அதனாலதான் நம்ம வந்து நாலுத்தையும் ஒன்னா போட்டு எடுத்தோம். இப்ப நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு லைட்டா தண்ணி விட்டு நீங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுடைய ஒரு ஒரு லேயர்லயும் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டஃபிங்க வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். இப்ப இது ஒரு லேயர், இதுல நம்ம வந்து நம்மளுடைய காய்கறிகளை வதக்கின காய்கறிகளை வச்சாச்சு. இப்ப அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண அந்த பேஸ்டை வந்து நம்ம தடவுறோம். அழகா இந்த மாதிரி வந்து கார்னர்ல தடவுங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம தடவியாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து சுத்தும் போது நல்லா டைட்டா அது கூட வச்சு நம்ம வந்து சுத்தணும். பாருங்க, இந்த மாதிரி சுத்திட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த சைடு அந்த ரைட் சைட்ல வந்து நம்ம பேஸ்ட் தடவி அந்த மாதிரி நம்ம வந்து அதை மடிச்சுக்கணும். இப்ப பாருங்க, லெப்ட் சைட்ல பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பேஸ்ட் தடவி நீங்க இந்த மாதிரி மடிச்சுக்கணும் ரெண்டு சைட்லயும். இப்ப மடிச்சுட்டு இதை வந்து திரும்பி ஒரு ரோல், இது நல்லா பேக் ஆனதுக்கு அப்புறமா இந்த பாருங்க இந்த மாதிரி தடவிக்கோங்க. இப்போ ஒரு ரோல் பண்ணுங்க, இன்னொரு ரோல், அவ்வளவுதான். இது உங்களுக்கு இன்னும் தெளிவா காட்டுறேன் பாருங்க. இப்ப இது இன்னொரு லேயரு, நம்ம காய்கறியா வச்சாச்சு. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேஸ்ட் நீங்க தடவிக்கோங்க. பாருங்க, இப்ப தடவியாச்சு இந்த பேஸ்ட், நம்ம தடவியாச்சு மைதா மாவு பேஸ்ட. இதான் நமக்கு கம் மாதிரி நமக்கு இது. ஸோ நம்ம தடவியாச்சு. அப்போதான் நம்ம எண்ணெயில் போடும்போது இது வந்து பிரியாது. ஸோ அதுக்காக தான் இதை நம்ம தடவுறோம். இப்போ பாருங்க, டைட்டாக வச்சு நம்ம சுற்றுறோம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம டைட்டாக வச்சு சுற்றியாச்சு. இப்போ இதை வந்து இப்படி ஒரு மடி, இப்போ நம்ம மைதா மாவு அங்கே தடவி
அந்த பேஸ்ட்டை தடவி இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு இப்போ நம்ம இதை இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து அவ்வளோதான். முடிஞ்சுதா? இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்பிரிங் ரோல்ஸ் மாவை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து காய்கறியெல்லாம் வந்து வதக்கியாச்சு. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன், காய்கறி வந்து நீங்கள் ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா இதில் நீங்கள் பொறிச்செடுக்கும் போதே அது நல்லா வெந்துடும். ஸோ இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓகே, நம்மளுடைய ஸ்பிரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பிரிங் ரோல், இது ரெண்டாவது ஸ்பிரிங் ரோல், இன்னும் ரெண்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆஹா, சூப்பர், அருமை. இப்போ இது கூட நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் போய் சாப்பிட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிறிஸ்பியான கிரன்ச்சியான ஸ்பிரிங் ரோல் இதோ. நான் இதை ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தான் எங்களுடைய தவறுகளை எங்களால் திருத்திக்க முடியும். குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா.